ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி சண்டே. அதோட இந்த ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், அதையும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சுவாமி விவேகானந்தரின் மறைக்கப்பட்ட உண்மைகள். நண்பர்களே, இந்த வீடியோவை பார்க்கும்போது எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நான் இந்த வீடியோவில் சொல்கிற அனைத்து விஷயங்களுமே என்னுடைய ரிசர்ச், ரீடிங்ஸ், நிறைய பெரிய வரலாறு தெரிந்த மனிதர்களிடம் கேட்டு தெரிந்த விஷயங்கள் தான். எனவே வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் சொல்லாத அதிகமான விஷயங்கள் கூட உங்களுக்கு அதிகமாக தெரியலாம். ஏன், மிகவும் ரொம்பவும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியுமா இருக்கலாம். அதையும் கடைசியில் இந்த வீடியோவை பார்த்துட்டு காமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம சேனல் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதிகமான அறிவுபூர்வமான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே பல முயற்சிகள் பண்ணுறது நம்மளோட வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. ஐயா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தனது புத்திசாலித்தனத்திற்கு மிகவும் பெயர் பெற்றவர். ஆனால் அவரது இளங்கலை பட்டப்படிப்பு தேர்வில் வெறும் 56% மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றாராம். ஜோகேந்திரபாலா என்ற பெயர் கொண்ட சுவாமியின் சகோதரி தற்கொலை செய்து இறந்து விட்டார். அவருடைய சகோதரிக்கு அந்த நிலைமையா? சுவாமி விவேகானந்தர் ஒரு டீ பிரியர், எப்பவும் டீ குடிச்சுக்கிட்டே இருப்பாராம். அல்லாமல் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப மனவளம் அறிவு ஆற்றல் அதிகமாக உள்ளவங்களுக்கு இந்த டீ அல்லது காஃபி அப்படின்னு ஏதாவது ஒரு அடிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நானே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலங்களில் பல பண்டிதர்கள் தேநீர் குடிப்பதை எதிர்த்தார்கள் என்பது உண்மை. அதை எதிர்ப்பதற்காகவே தனது மடத்தில் தேநீரை அறிமுகப்படுத்தினார் நம்ம அறிவின் இருப்பிடம் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹன்சா சுவாமி விவேகானந்தரின் குருவாக இருந்தவர். சுவாமி விவேகானந்தர் தனது ஆசிரியரிடமிருந்து கல்வி கற்றுக்கொண்டிருந்த ஆரம்ப காலங்களில் தனது குருவை ஒருபோதும் முழுமையாக நம்பவில்லை. அவர் சொன்ன அனைத்து கருத்துக்கள் மீதும் இவருக்கு கேள்விகள் அதிகமாக இருந்தது. கடைசியாக தனது பதில்கள் கிடைக்கும் வரை அவர் சொன்ன எல்லாவற்றிற்கும் ராமகிருஷ்ணாவை சோதித்துக் கொண்டே இருந்தாராம் சுவாமி விவேகானந்தர். உலக புகழ்பெற்ற பெங்காலி எழுத்தாளர் சங்கர் என்பவர் எழுதிய த மாங்கஸ் மேன் என்ற புத்தகத்தின்படி சுவாமி விவேகானந்தர் 31 வியாதிகளால் அவதிப்பட்டாராம். அவர் தனது வாழ்நாளில் எதிர்கொண்ட 31 உடல்நல பிரச்சனைகளில் சில தூக்கமின்மை, கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோய், மலேரியா, ஒற்றை தலைவலி, நீரிழிவு மற்றும் இதய நோய்கள் ஆகியவை பட்டியலிடப்பட்டுள்ளது. அவர் பலமுறை தாங்க முடியாத ஆஸ்துமாவாலும் அவதிப்பட்டாராம். அவருடைய பேச்சுக்களை கேட்கும்போது ஆஸ்துமா இருந்த ஆள் மாதிரியா பேசுறாரு. சுவாமி விவேகானந்தர், திரு மார்ட்டின் லூதர் கிங் இவர்கள் மாதிரியான பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸை நான் பார்த்ததே இல்லைங்க. விவேகானந்தர் பெண்களை மதித்து பெண் தெய்வங்களுக்கு இணையாக வணங்கும் பழக்கமுள்ளவர் என்று எழுதப்பட்டுள்ளது. இருந்தாலும் அவருடைய மடத்தில் பெண்கள் நுழைவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. ஒருமுறை சுவாமிஜி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அவருடைய சீடர்கள் அவருடைய தாயை அழைத்து வந்தார்களாம். அவர் தனது தாயை பார்த்து, கோபத்துடன், என் மடத்தில் பெண்கள் வரக்கூடாது என்பது உமக்கு தெரியாதா என்ற கேள்வியுடன், ரூல்ஸ் ஆர் மேட் ஃபார் எவ்ரி ஒன், சட்டத்தை அமைத்தவனே சட்டத்தை மீறலாமா உடைக்கலாமா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று பேசி தன் தாயிடம் கடும் கோபம் கொண்டாராம். எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மனோபலத்துடன் இருந்திருக்காரு பாருங்க. சுவாமியின் தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவரது குடும்பத்தினர் ஒரு நேர உணவுக்கு கூட போராட வேண்டிய சூழல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சுவாமிஜி வீட்டில் உள்ள மற்ற நபர்களுக்காவது சரியான போதுமான உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே தானாகவே வீட்டை விட்டு வெளியே செல்வது போன்ற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தாராம். அதுதாங்க அதிசய மனிதர்களிடம் இருக்கும் ஒரு சில அடையாளங்கள். அவரது சித்தப்பா தாரக்நாத் என்பவர் இறந்த பிறகு சுவாமியின் சித்தி ஞானத சுந்தரி விவேகானந்தரின் குடும்பத்தினரை அவர்களின் மூதாதையர் பூர்வீக வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள். சுவாமிஜி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். விவேகானந்தர் 14 ஆண்டுகளாக அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தினார். 1902 ஜூன் 28 அன்று, அதுவே அவரது வாழ்க்கையின் கடைசி சனிக்கிழமை அன்று, சிறிது பண இழப்பீடுகளை செலுத்தி நீதிமன்ற வழக்கை அவர்களுக்கு சாதகமாக முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தாராம். சுவாமிஜி எந்த லைப்ரரிக்கு சென்றாலும் நூலகத்தில் இருந்து புத்தகங்களை கடன் வாங்கி மறுநாளே திருப்பி தந்து விடுவாராம். அவர் உண்மையில் புத்தகங்களை படித்தாரா இல்லையா என்று அந்த லைப்ரரியன் சந்தேகப்பட்டாராம். எனவே
அந்த லைப்ரரியன் சுவாமிஜி எடுத்த புத்தகங்களின் ஏதாவது ஒரு பக்கத்திலிருந்து கேள்விகளை கேட்டு அவரை சோதித்தார். சுவாமிஜி அந்த கேள்விகளுக்கு ஒரு தவறு கூட இல்லாமல் சரியாக பதிலளிப்பாராம். பதில் சொல்வது மட்டுமல்லாமல் புத்தகத்தின் குறிப்பிட்ட பக்கத்தில் இந்த வரிகள் உள்ளது என்று எடுத்து சொல்வாராம். அந்த அளவுக்கு புத்திசாலி. ஒரு சாதாரண மனிதனாக வாழும்போதே அவரிடம் ஒரு புனிதத்தன்மை இருந்துள்ளது. விவேகானந்தரின் அயராத சேவையும் உழைப்பும் அவரது உடலுக்கு பல பாதிப்பை ஏற்படுத்தியது. சீடர்களிடம் எப்போதும் அவர் சொல்லும் விவேகமான வார்த்தைகள், நண்பர்களே, என் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் உடலை மிகவும் கடினப்படுத்தாதீர்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை அழிக்க வேண்டாம், என்னுடைய உடலை நான் கெடுத்து விட்டேன், நான் என் உடலை சரியாக கவனிக்காமல் கடுமையாக டார்ச்சர் செய்துள்ளேன், அதன் விளைவு என்ன, என் வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரத்தில் என் உடல் பாழாகிவிட்டது, அதற்காக நான் இன்னும் மனம் வருந்துகிறேன் அப்படின்னு சொன்னாராம். சுவாமி விவேகானந்தர் 40 வயதை தாண்டி தான் வாழ மாட்டார் என்று அவரது சாவை அவரே கணித்தாராம். கணித்தபடியே அவர் 1902 ஜூலை 4 தனது 39 வயதில் காலமானார். தீர்க்க தரிசனம். 40 வருடங்களே வாழ்ந்தாலும் 4000 வாழ்ந்தது மாதிரியான தாக்கம். அவரது தாக்கம் இன்று மட்டுமல்ல என்றும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை, சுவாமி விவேகானந்தர் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வரும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ பிளீஸ் கோ அண்ட் டேப் த லைக் பட்டன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா என்னோட சேனலில் உள்ள மற்ற வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் அப் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யர் லைஃப் அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். தேங்க்யூ.